Understanding elementary shapes. Exercise 5.4, problem number 9. Find the angle measured between the hands of the clock in each figure. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 different clocks வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 3 different clockல வந்து 3 different timing வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா angle வந்து கண்டுபிடிக்கணும் between the hands, அதாவது hour hand க்கும் minute hand க்கும் நடுவுல உள்ள angle என்ன அப்படின்றதா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So, first வந்து பாத்தீங்கன்னா 9 am வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சின்ன முள்ள 9 நோக்கி வந்திருக்கு, பெரிய முள்ள 12 நோக்கி வந்திருக்கு. அப்படின்னா 9 am ஆ. சோ இங்க நம்ம வந்து என்ன ஆங்கிள் மெஷர் பண்ணணும்னா இங்க உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திருக்கோம், அதாவது எவ்ரி 3 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாக் வந்து எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகும், 90 டிகிரி ரொட்டேட் ஆகுமா? அதாவது 9 to 10, 10 to 11, 11 to 12, மொத்தமா 3 மணி நேரம். 3 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிகிரி வந்து ரொட்டேட் ஆயிருக்கும், 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும். ஸோ அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து எவ்வளவு டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும், 90 டிகிரி டிவைடட் பை 3, தட் இஸ் ஈக்குவல் டு 9 3 டிவைட் பண்ணிங்கன்னா 3 வந்து கிடைக்கும். ஸோ 30 டிகிரி, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாக்கு எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகுதோ 30 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இதை நினைவச்சுக்கோங்க, எப்பயும் இதை வந்து நினைவச்சுக்கணும். சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது, 30 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்கே வந்து 3 ஹவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து என்னது, 90 டிகிரி. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. என்ன கொடுத்துருக்காங்க, 1 PM வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சின்ன முள்ளு 1 நோக்கி வந்திருக்கு, பெரிய முள்ளு 12 நோக்கி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்றத நான் வந்து மெஷர் பண்ணணும். 12 to 1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் வந்து கடந்திருக்கு, 1 hour. ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம், அதாவது எவ்ரி 1 hour வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹேண்ட் ரொட்டேட்ஸ் 30 degrees, அவர் ஹேண்ட் ரொட்டேட்ஸ் 30 degrees. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இங்க 30 degrees ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ 30 degrees ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 PM வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்க ரெண்டு விதத்தில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இங்கே உள்ள ஆங்கிளை நீங்க மெஷர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்டா செகண்டா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு இதில் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும் இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதாவது 1 hour ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்னா 30 degrees எடுத்திருக்கு அப்படின்ற அர்த்தம். ஸோ இங்கே வந்து பாருங்க, 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5 and 5 to 6. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 6 hours வந்து ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ 1 hour 30 degreesனா 6 hours வந்து எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கும், 6 into 30. ஸோ 6 into 30, 6 3s are 18. ஸோ 18 போட்டுக்கோங்க, இங்கே வந்து ஒரு 0 இருக்கு. ஸோ அது அப்படியே வந்து எழுதியாச்சு டிகிரி. ஸோ 180 degrees ரொட்டேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம ஆங்கிள்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த சைடு எடுத்தீங்கனாலும் அதே தான் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைனா கூட இதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். 12 to 1, 1 to 2, 2 to 3. ஸோ இங்கே வந்து ஒரு 90 degrees, அடுத்து 3 to 6 வந்து ஒரு 90 degrees, ரெண்டு 90 degrees நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 180 degrees தான் கிடைக்கும்.